Hi friends, welcome to Ruba Garden. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா செலவில்லாத ஒரு இயற்கை கரைசல் வந்து தயாரிக்க போறோம். சோ அந்த இயற்கை கரைசலை நம்மளோட செடிகளுக்குலாம் வந்து எப்படி பயன்படுத்தலாம்? இது பயன்படுத்துறதனால என்னென்ன பெனிஃபிட் அப்படினு சொல்லிட்டு டீடைலா இந்த பதிவுல பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறிய நீர் உரத்தோடய பயன்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு அதிகபடியா பொட்டாசியமும் பாஸ்பரஸ் சத்து வந்திருக்கு. சோ பொட்டாசியம் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது பாஸ்பரஸ் சத்து. பாஸ்பரஸ் சத்து என்ன செய்யும்? நம்மளோட செடிகள்ல வந்து நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கும் காய்கள் கொடுக்கிறதுக்கும் வந்து உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு கால்சியம் சத்து அயன்ற மாதிரி நிறைய சத்துக்கள் வந்துட்டு இருக்குது. அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்மளோட செடி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும். நல்லா க்ரீனாக இருக்கிறதுனால சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணி ஆல்ரவுண்டராக செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு சில செடிகள் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்திருக்கும், சடனாக வந்துட்டு ஒரு ஷாக்னால் பூக்கள் வந்துட்டு பூக்காமல் இருந்திருக்கும், மொட்டுகளே இல்லாமல் இருக்கும், காய்கள் காய்க்காமல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் இந்த கரைசலை 10 நாளுக்கு ஒரு தடவை பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ பூக்காத செடிகள் கூட நல்லா வந்து பூக்கள் பூக்கும். அதே மாதிரி பிஞ்சுகள்லாம் வந்து வெம்பி கீழே விழுந்துருது, காய்கள் வந்து சரியாக கொடுக்க மாட்டுது, இந்த வெயிலை வந்து தாங்கி சரியாக செடிகள் வளர மாட்டுது, அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்து கண்கூட வந்து பார்க்க முடியும். ஸோ இது என்ன கரைசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, வாழைப்பூ தான். ஸோ இந்த வாழைப்பூவை நான் எப்படி வந்து கரைசல் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வாழைப்பூவை வந்து நான் முழுசாக வந்து வாழைப்பூவாக வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பூவோடையே வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த பூவை வந்து சமையலுக்கு பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த பூவை வந்துட்டு பிரித்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கு இல்லையா அதை மட்டும் கூட கரைசல் வந்து தயாரிக்கலாம். நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு பக்கெட் வந்து எடுத்துக்கலாம். பக்கெட்டில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு முழு பூ எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியெலாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் நல்லா வந்துட்டு கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும் தோல் மட்டும் எடுக்கிறீங்கனாலும் அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு பூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செடிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையான சத்துக்களுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து வாழைப்பூ வாங்கினீங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்து வீணாக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா தோலையும் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட வந்துட்டு எக்ஸஸாக நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்து வெல்லம் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கரைசலை வந்து 2 விதமாக வந்து தயாரிக்கலாங்க. வெறும் வாழைப்பூவும் வெல்லமும் வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. 4 பங்கு வந்து வாழைப்பூ வந்து எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு வந்துட்டு வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம எப்படி வந்து மீன் அமிலம் வந்து செய்வோமோ அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 40 டேஸ் வந்து நிழலான இடத்துல வந்து வச்சுருங்க. ஸோ 40 டேஸ் கழித்து வந்துட்டு அது செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நல்லா வந்து கரைசல் வந்துட்டு தயாராக இருக்கும். இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு 5 ml கலந்து நம்மளோட செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி வேர் பகுதிக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ரெடி பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கக்கூடியது. ஸோ இந்த வாழைப்பூ நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிழலான இடத்துல ஒரு 4 டேஸ் வந்து வச்சிடலாம். 4 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பூவோடைய எசன்ஸ்லாம் நல்லா வந்து இறங்கி உங்களுக்கு கரைசல் வந்து தயாராக இருக்கும். ஸோ இதிலிருந்து ஒரே ஒரு ஜக்கு மட்டும் நல்லா வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இது கூட 20 பங்கு தண்ணியை வச்சு நல்ல செடிகளுக்கெல்லாம் வந்துட்டு வேர் பகுதியை கொடுக்கலாம். அதே மாதிரி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது கொடுக்கறதுனால நம்மளோட செடி வந்துட்டு நல்லா ஆல்ரவுண்டராக ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ரொம்ப நாளாக காய்க்காத செடிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பூக்காத செடிகளுக்கெல்லாம் இதை பயன்படுத்தும் போது ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து வேலை செய்யும். இந்த வாழைப்பூ உரத்தெல்லாம் நம்ம வந்துட்டு வடிகட்டி அந்த நீரை வந்து எடுத்துட்டோம் இல்லையா, மீதி இருக்க சக்கையை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கம்போஸ்ட் பின்னில் வந்து சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா ஒரு 4-5 தடவை நம்ம வந்துட்டு இதே மாதிரி தண்ணியை வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து ஒரு 2 நாள் புளிக்க விட்டு 3 நாள் புளிக்க விட்டு எடுத்து எடுத்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். கடைசியாக வந்து கம்போஸ்ட் பின்னில் வந்து சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டல்லாக ஒரு செடி இருக்குது, பூக்களே வந்து பூக்க மாட்டுது, காய்கள் இல்லை, அந்த மாதிரியான செடிகளில் வந்துட்டு நல்லா பள்ளம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து புதைச்சி வச்சிங்கனாலும் நல்லா வந்துட்டு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த கரைசலை டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.